இது வரைக்கும் நம்ம டெக் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜ் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிறந்த டாப் 10 மொபைல்ஸ். ஸோ டாப் 10 மொபைல்ஸ்னால் நம்ம இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் ரிச்சான மொபைல்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிச்சான மொபைல்ஸில் 10,000 அபவ் 20,000 மொபைல்ஸ் தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல நாம் பார்க்க போகிற வீடியோ எம்ஐ மேக்ஸ். இந்த எம்ஐ மேக்ஸ் வந்து 6.44 இன்ச் மொபைல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதனோட பேட்டரி பிக்கப் வந்து 5000 எம்ஏஹெச் ப்ளஸ் ரேம் வந்து 4GB எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33,990 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே அதிகம் நினைக்கிறேன். ஸோ இந்த மொபைல் 33,990 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற மொபைல் சோனி எக்ஸ்பீரியா எக்ஸே அல்ட்ரா. இதனோட இன்ச்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச். இதனுடைய பேட்டரி பிக்கப் வந்து 2700 எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்மி தான். பட் ரேம் வந்து 4GB எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,990 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பிக்கப் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ரேம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நாம் சாம்சங் கேலக்ஸி J7 பற்றி நாம் பார்ப்போம். ஸோ சாம்சங் கேலக்ஸி J7 7 இன்ச் மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே 7 இன்ச்ன்றது ரொம்பவே பெரிய இன்ச்சு தான். பட் பிக்சல்ஸ் வந்து இதனோட 1280+800 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரி பிக்கப் நல்லாவே இருக்குது, 4000 எம்ஏஹெச் ப்ளஸ் ரேம் வந்து 1.5GB. 1.5GBன்றது ரொம்பவே கம்மி தான். பட் இதனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,400 ரூபாய். ஸோ 13,400 ரூபாய்க்கு இந்த மொபைல் மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற அந்த மொபைல் ஜியோனி எம்ஐ M5 மாரத்தான் ப்ளஸ். ஸோ இந்த மாரத்தான் ப்ளஸ்ஸோட இன்ச்சஸ் வந்து 6 இன்ச்சு. ஸோ இதனோட பிக்சல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1920x1080 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட விலை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,890 ரூபாய் மட்டுமே. ஸோ பேட்ரி வந்து நல்ல எக்ஸலண்ட்டான பேட்ரி, 5000 எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதனோட ரேம் வந்து 3GB. ஸோ 3GB நல்லா எக்ஸலண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிற வீடியோ ஜியோனி எலைட் E8. ஸோ இந்த E8ஓட இன்ச்சஸ் வந்து 6 இன்ச்சு. இதனோட பேட்ரி பிக்கப் வந்து 3,520 எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதனோட ரேம் வந்து 3GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட பிக்சல்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2,516x1440 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்ல ரேட் தான். ஏன்னா 33,640 ரூபாயில் இந்த மொபைல் விற்கப்படுகிறது. ஸோ அடுத்து நாம் மைக்ரோமேக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ மைக்ரோமேக்ஸ் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ மைக்ரோமேக்ஸ் கேன்வெக்ஸ் Mega 2. இந்த Mega 2 வந்து 6 இன்ச் கொண்ட இந்த மொபைல். ஸோ 1GB RAM. ஸோ 1GB RAM ரொம்ப கம்மி தான். பட் பேட்ரி பிக்கப் வந்து 3000 mAh பேட்ரி பிக்கப் கொடுத்துருக்காங்க. இதனோட விலை ரொம்பவே கம்மி தான், 6,783 ரூபாய் இந்த விலை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது 1GB RAM கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரேட்டு. ப்ளஸ் 1GB கொடுத்தது பரவாயில்ல, 2GB கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து லினோவோ ஃபேப். ஸோ இந்த லினோவோ ஃபேப் வந்து 7th இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ இதனோட இன்ச்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.98 இன்ச்சஸ். ஸோ இதனோட பேட்டரி பிக்கப் வந்து 4250 mAh கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2GB RAM எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 16,999 ரூபா மட்டுமே. இதனோட பிக்சல்ஸ் வந்து 1280x720 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப குட் மொபைல் நான் நினைக்கிறேன். ஸோ 8th ப்ளேஸில் எது கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா லைஃப் மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8th ப்ளேஸில் லைஃப் மொபைலோட இன்ச்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. 6 இன்ச்சஸ் கொண்ட இந்த மொபைல் வந்து 8,198 மட்டுமே இந்த விலையில் மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது. ஸோ 2GB கொண்ட இந்த மொபைல் வந்து 2850 mAh கொண்ட இந்த பேட்ரி, 1980x720 கொண்ட பிக்சல்ஸ், இந்த பிக்சல்ஸ் கொண்ட இந்த மொபைல் மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது. ஸோ அடுத்து நாம் எந்த மொபைலை பார்த்து பார்க்க போகிறோம்னா சோனி எக்ஸ்பீரியா
C5. ஸோ இந்த C5-ஓட இன்ச்சஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 inches. ஸோ இந்த 6 inches கொண்ட இந்த மொபைல் 24,900 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனோட பேட்ரி பிக்கப் வந்து 2930 mAh தான். ஸோ பேட்ரி பிக்கப் ரொம்பவே கம்மி, பட் இதோட பர்ச்சேஸோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் ரேம் வந்து 2GB RAM நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் வந்து யுவாய் யூரிகா நோட். ஸோ இந்த 6 inch கொண்ட இந்த மொபைல் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ இந்த 10வது இடத்தை பிடிச்சிருக்க இந்த மொபைல் 6 inch கொண்ட மொபைல் 4000 mAh ப்ளஸ் 3GB RAM கொடுத்துருக்காங்க. இதனோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,899 ரூபா மட்டுமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டெக் நியூஸில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.